சாலினிட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 16/11/2020 திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. இன்னைக்கு முழுவதும் சித்த யோகம் உள்ள நாளுங்க. இன்னைக்கு பாருங்க, வளர்பறை பிரதம திதி. காலையில் 9:31 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு பிறகு நாள் முழுவதும் துவிதிய திதி. இன்னைக்கு பாருங்க, கார்த்திகை மாதம் துவிதியை திதி சிராத்தத்து. இன்னைக்கு வந்து கார்த்திகை மாதம் பறக்குதுங்க. ஆனால் 2:49 தான் கார்த்திகை மாதம் பிறக்கிறது. அப்போ பாருங்க, 2:49 வரைக்கும் உங்களுக்கு துலாத்தில் தான் சூரியன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் விருச்சிகத்துக்கு சூரியன் வருவார். சூரியன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எத்தனை மணிக்குன்னா அந்த 2:49 மதியம். இன்னைக்கு பாருங்க, சாயந்தரம் 5:48 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் இருக்குங்க. பிறகு கேட்ட நட்சத்திரங்க நாள் முழுவதும். இன்னைக்கு வந்துங்க ஐப்பசி மாதம் 30 நாளும் கடை முழுக்கோட முடிஞ்சிருச்சுங்க. நேத்தோட இன்னைக்கு வந்து முடவம் முழுக்குன்னு போயிருங்க. இன்னைக்கு ஒரு நாள் அந்த காவேரி ஸ்நானம் துலாஸ்நானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த ஐப்பசி ஃபுல்லாக இல்லைன்னா கூட இன்னைக்கு போய் அந்த கார்த்திகை மாதம் முதல் நாளை போய் துலாஸ்நானம் பண்ணுவது ரொம்ப சிறப்புங்க. முடவன் முழுக்குன்னு பேர். இன்னைக்கு கறி நாளுங்க. இன்றைக்கி பாருங்கள், எந்த பொருளும் வாங்காதீங்க, எந்த வெளியூர் பிரயாணமும் வச்சுக்காதீங்க. இன்றைக்கி வந்து அவ்வளோ சிறப்பான நாள் இல்லை. கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை தீர்க்கலான்னு கறி நாளில் சொல்கிறாங்க. அது ஒன்றுக்கு தாங்க எக்ஸம்ஷன். மற்றபடி வந்து எதுவும் பொருள் வாங்கிறாதீங்க. வாங்கினால் அது திருப்பி கடைக்கு போகும், அது வீணாகும், திரும்பவும் வரும். அந்த மாதிரி ஏதாவது அது மாற்றங்கள் மாறுதுங்க அனுபவத்தில். ஆனால் பாருங்கள் நீங்கள். அடுத்தபடியாக இன்றைக்கி கார்த்திகை சோமவாரங்க. கார்த்திகை மாதம் திங்கட்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷங்க. சிவாலயங்கள்லாம் 1008 சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. முருகன் கோயில்லையும் நல்ல பூஜையெல்லாம் நடக்குங்க. கார்த்திகை சோமவாரங்கிறது ரொம்ப சிறப்பான நாளுங்க. அந்த மாதிரி இந்த தடவை அமைஞ்சிருக்கு. கார்த்திகை மாத பிறப்பன்னைக்கே திங்கட்கிழமை வருதுங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளுங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி பாருங்கள், சந்திர தரிசனம். இன்றைக்கி வந்து பிறை 3ஆம் பிறை. இன்றைக்கி பொதுவாக வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க, யாரையாவது திடீர்னு பார்த்துட்டா அப்படியே என்னையா கார்த்திகை புறக்கண்டாப்பில் இருக்கும்பாங்க. அந்த மாதிரி கார்த்திகை மாதம் பிறை 3ஆம் பிறை பார்க்குறதுங்கிறது ரொம்ப அதிசயங்க. என்ன காரணம்னா மழையாக இருக்கும், மழை மப்பாக இருக்குங்க. அதில் புறம் தெரியாது. அது தெரிஞ்சதுன்னா அபூர்வமாக இருக்கா இல்லைங்களா? அதுதான் கார்த்திகை பிறை கண்டாப்பில் இருக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சந்திர தரிசனங்க. இன்றைக்கி அதுவும் நமக்கு அனுகூலமாக இருக்குது. எல்லா வகையிலையும் இன்றைக்கி சிறப்பான யோகத்தை செய்யக்கூடிய நாளுங்க. இன்றைக்கி காலையில் 7:42 முதல் 9:12 வரைக்கும் ராகு காலம். காலை 10:42 முதல் 12:12 வரையும் யமகண்டம். மதியம் 1:42 முதல் 3:12 வரை குளிகை காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சுக்கரன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சூரியன் சந்திரன் கேது, தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் உள்ளார். இனி 12 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பாருங்க, இன்னைக்கு சந்திராஷமாங்க. இன்றைக்கி மூச்சே விடக்கூடாது. போதா குறைக்கு ராசி அதிபதி போய் செவ்வாய் போய் வக்கர நிலையில் இருக்கிறார்.
முன்னாடியும் ராகு இருக்கிறார், முன்னாடியும் பின்னாடியும் மேசராசிக்கு ரெண்டு பாவகரகம் இருக்குங்க. நம்ம ராசிக்கு அதிபதி தான் செவ்வா, இருந்தாலும் வக்கரமாக இருக்காரு, நம்ம புத்தியை கெடுக்கிறார, நமக்கு தேவையில்லாத எண்ணத்தை கொடுக்குறாரு, அந்த மாதிரி நம்மளே நமக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிறோம். அந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் பாவகரகம் இருக்குது, இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, பொறுமையாக அந்த நாளை தள்ளுங்க. வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் செய்யுங்க, புதுசாக எந்த வேலையும் செய்யாதீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தெய்வ சிந்தனையோட மேச ராசிக்காரங்க இருந்து இந்த சந்திராஷ்டமத்தை தள்ளுங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்க, எட்டில் சனி, இன்னைக்கு தண்ட செலவுங்க, எக்கச்சக்கமான செலவு, குடும்பத்தில் சலசலப்பு. குரு பிறந்துட்டாருங்க, குரு இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பூதகரமாக இருக்கும். குரு தான் அவங்க நமக்கு ஒன்பதுக்கு வந்துட்டாருங்க, நம்ம ராசியை பார்க்குறார். நம்ம ராசியில் ராகு உட்காந்து நமக்கு சில சிரமங்கள்லாம் கொடுத்துட்டாருங்க. அதாவது ராகு அலர்ஜி பண்ணி கொடுத்தாரு, குடும்பத்தில் ரொம்ப சிரமம் பண்ணிட்டாரு, தைரியம் போயிடுச்சு, லாபத்தை குறைச்சாரு. இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க செப்டம்பர் மாதத்துலேருந்து. தைரியமே இல்லைங்க, ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அது மாதிரி நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு சகோதர வகையில் கஷ்டம் கொடுத்துட்டாரு, லாபத்தை குறைச்சிட்டாரு. எல்லா வகையிலையும் நமக்கு ராகு யோக ராகு தான், இருந்தாலும் நம்ம மேலே வந்து உட்காந்து இந்த உபாதையெல்லாம் கொடுத்தாரு. இப்போ ஒன்றும் நடக்காதுங்க, குரு பார்த்துட்டார். குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு அஷ்டம சனியுமாங்க. இந்த நிகழ்ச்சி ரிஷபராசிக்கு நிலையில் இருக்குங்க. ஓடி போனவனுக்கு ஒன்பதில் இப்போ குரு இருக்குங்க, ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி இப்போ இருக்குங்க ரிஷபராசிக்கு. இந்த 27-12 வரைக்கும் தான் இந்த வசனம், அதுக்கப்புறம் மாறிடும். அந்த மாதிரி யோகம் இருக்குங்க. இருந்தாலும் 9 இருக்கிற குரு யோகத்தை செய்யுங்க. அடுத்தபடியாக 3 இடத்தை பார்க்குறாரு, அதனால் நல்ல பலன்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னையை பொறுத்த வரைக்கும் தண்ட செலவு, குடும்பத்தில் சலசலப்பு, நம்ம புத்தியும் கெடுக்கும், வாகனம் செலவு பண்ணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க இன்னையை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்க, இன்னைக்கு தேவையில்லாத பயணங்க, இன்னைக்கு சங்கடம், நண்பர்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்குவோம். அடுத்தது பாருங்க, வீட்டுக்காரவங்கள்ட்டையும் தொல்லை, இன்னும் எல்லா வகையிலையும் இன்னைக்கு செலவுங்க. இன்னைக்கு தாய் தந்தை உறவு சுமூகம் இல்லைங்க, அந்த மாதிரியும் செய்யும். இன்னைக்கு ஒன்றும் ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க, ஒரே நேரம் பணம் வருதுங்க, பணம் மட்டும்தான் இன்னைக்கு வருது மிதுன ராசிக்காரவங்களுக்கு. மற்றபடி பாருங்கள், எல்லா வகையிலையும் இன்றைக்கி அந்த சனியோட பவர் இருக்குங்க. அதனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பணம் வரவோட சரி, பொறுமையாக நீங்கள் அதை டீல் பண்ணுங்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி போய் 5 சூரியன், 5 சந்திரன், 5 கேது, 6 சனி, இன்றைக்கி தூக்கம் போச்சுங்க, ஆரோக்கியம் போச்சு, காது வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுதுங்க. சகோதர வகையிலையும் இன்னைக்கு பிரச்சனை வருங்க. குரு பார்த்துட்டாரு, இப்போ குரு வந்து கடகராசிக்காரங்களை பார்த்துட்டாங்க, இனிமேல் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. 6 சனி, 7 குரு, 6 சனி இருக்கிறதும் நமக்கு நன்மை. 3-6-11 சனி வரும்போது இப்போ குரு வந்து 7 நீச்சமானாலும் நம்ம ராசியை பார்க்குறாரு, அதனால் எல்லா வகையிலையும் லாபத்தை கொடுப்பாரு, நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்க மாட்டார். இன்னைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுமாரான நாள் தாங்க. சகோதர வகையில் இடைஞ்சல் கொடுக்கும், காது பிரச்சனை பண்ணும், அது மாதிரி ஒரு நாளுங்க. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு 5 சனி, 6 குருங்க, இன்றைக்கி நம்ம புத்தியை கெடுக்குதுங்க. பிள்ளைங்களாலேயும் சிரமம் வருது, புத்திர வகையில் சிரமம், பூர்வீகத்தாலேயும் சிரமம். இன்றைக்கி சுக்கரன் வேற 2 நீச்சமாக இருக்கிறாருங்க, குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பை ஏற்படுத்திடுவான். சனி வந்து 10 பார்வையாக குடும்பத்தை பார்க்குறாரு, வாகன தொல்லை கொடுக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சுமாரான நாள் தாங்க,
ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அது மாதிரி ஒரு நாளுங்க அப்படியே தலைகீழாக மாறிடுங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேலே. 6 மணி வரைக்கும் தான் கவலைங்க நமக்கு. அப்புறம் 6 மணிக்கு மேலே பாருங்கள், சிம்மராசிக்காரவங்க காட்டில் தான் மழை பெய்யுது. எல்லா வகையிலையும் யோகத்தை கொடுக்குங்க. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், ராசியிலேயே சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார், ரெண்டில் புதன். சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை தான், இருந்தாலும் நாளில் சனி இருந்து இப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை வந்துருச்சுங்க. இன்றைக்கி ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கல, அப்படியே கிடைச்சாலும் அவ்வளோ நமக்கு விருப்பம் இல்லாமல் சாப்பிட்றோம். இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குங்க. காலையில் எழுந்திரிக்கும் போதே நம்மளை சிரமப்படுத்திடுச்சு. ஏற்கனவே கன்னிராசிக்காரங்க கணிச்சிருவாங்க இன்றைக்கி நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கன்னிராசியில் வந்து புதன் அதிபதிங்க, அவங்க வந்து புதன் ஆதிக்கப்பட்டவங்க, சகலகலா உள்ளவங்க. அதனால் கன்னிராசிங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு இயற்கையாகவே தெரியப்படுத்திடும். இன்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள் இல்லைங்க கன்னிராசிக்கு. அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்கள், ராசியாதிபதி சுக்கரன் நீச்சம், கேட்கவே வேணாம். உடல் ரீதியாக மன ரீதியாக நீர்க்கடுப்பு நீர்த்தார இதில் ஏதாவது யூரினல் இன்ஃபெக்ஷன் தனக்கு போட்டு படாத படுப்படுத்திடுங்க. நாளில் வேற குரு வந்துட்டார், நாளில் குரு நீச்சமாயிட்டார், அந்த நாளுக்குடைய சனி குரு பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அதனால் தாய் வகையில் ஏதாவது பாதிக்குங்க, உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடப்படுத்தும், ஆனால் பெருசாக வராது. குரு சனி பரிவர்த்தனை இருக்கிறதுனால நமக்கு சிறு உபாதையோடு போயிடும். பொதுவாக இன்றைக்கி துலாராசிக்காரவங்க அடக்கமாக வாசிங்க. இன்றைக்கி துலாராசிக்கு நாள் சரியில்லை. அடுத்தபடியாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு பாருங்கள், ராசியிலே சந்திரன் இருக்கிறாரு, ராசியிலேயே சூரியன் இருக்கிறாரு, ராசியிலேயே கேது இருக்கிறார். தலைவலி தான் இன்றைக்கி இன்னையை பொறுத்த வரைக்கும். மழை விட்டும் துவானம் விடலைன்னு சொல்கிற மாதிரிங்க இந்த விருச்சிகராசிக்காரங்க பாருங்க, படாத பாடு படுறாங்க. நம்ம ராசி அதிபதி போய் செவ்வாய் போய் அஞ்சில் உட்காந்துக்கிட்டு வக்கரமாக போயிட்டார். நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடங்கள் நிறையா தாங்க இருக்குது. இன்றைக்கி வந்து சுமாரான நாள் தாங்க. நமக்கும் சிரமமாக இருக்குது, நம்மளுடைய தாய்க்கும் சிரமம் கொடுக்குதுங்க. எல்லா வகையிலையும் இன்றைக்கி ஒரு சிரமமான நாள் தான். இருந்தாலும் பாருங்கள், பெரிய சிரமம் வராது. என்ன காரணம்னா, நமக்கு வந்து குரு வந்து சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில், நமக்கு குரு ரெண்டில் தனித்த குருவாக இருக்கிறாரு. பணம் வருது, பொருள் வருது, எல்லா குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்யுங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நமக்கு நிலைமை மாறுங்க. 6 மணி வரைக்கும் இந்த தொல்லைகள்லாம் இருக்கும். 6 மணிக்கு மேலே நமக்கு நல்ல காலங்க. எதாக இருந்தாலும் 6 மணிக்கு மேலே பயன்படுத்திக்கோங்க. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதே லேட்டுங்க. இன்னும் பரபரப்பாக எழுந்திரிச்சாங்க, கொண்டாங்க தீபாவளியாக அது இதுன்னு பார்த்தாங்க பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி தூங்குறாங்க, காலையில் எழுந்திரிக்கல. இன்றைக்கி அசாத்திய துணிச்சலுங்க, தேவையில்லாத துஷ்ட நண்பர்கள் சேர்க்க. இன்றைக்கி வெட்டி செலவுங்க, தேவையில்லாத செலவு பண்ணுறாங்க. எல்லா வகையிலையும் இன்றைக்கி செலவு அதிகமாக வருதுங்க. அதனால் இன்றைக்கி பொறுமையாக இருங்க. இன்றைக்கி நம்மளை போட்டு அமுக்கும், சோம்பேறித்தனம் வரும், தூக்கமாக வரும். இன்றைக்கி சாப்பிட போது கிடையாது, சாப்பாடு போச்சு, தூக்கம் போச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிலைங்க. அதனால் இன்றைக்கி பொறுமையாக இந்த நாளை தள்ளுங்க. இதில் காது பிரச்சனை வேறு வருது. அதனால் இன்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் நமக்கு மைனஸ் தாங்க. தெய்வ சிந்தனையோடு ஆஞ்சநேயரை வழிபட்டு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்கள், தண்ட செலவு நடக்குதுங்க. குடும்பத்தில் பிரச்சனை வேறு வருது,
உடல் நலம் வேற சரியில்லை, ஒரே விரக்தியாக இருக்குது, கவலையாக இருக்குது. நம்ம ராசியில் வந்து குரு வந்து உட்காந்தா ஆகோ ஓகோன்னு இருக்குன்னாங்க. இன்றைக்கி நமக்கு தண்ட செலவுகளாக இருக்குது, எல்லா வகையிலையும் நம்ம தாய்க்கும் பாதகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி நமக்கு தண்ட செலவுகள் இன்றைக்கி ஏற்படுங்க, உடல் நலத்துலேயும் சிறிது பாதிக்கும். அது ஒரு சுமாரான நாள் தாங்க இன்றைக்கி மகர ராசிக்கு. இவ்வளோ புடுங்கள்லையும் இன்றைக்கி பணம் வருங்க மகர ராசிக்காரன். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், பத்தில் சூரியன், பத்தில் சந்திரன், பத்தில் கேது, இன்றைக்கி பிரயாணம் ஏற்படுதுங்க. தொழில் வகையான பிரயாணம் ஏற்படுங்க. இன்றைக்கி கால் வலி சரியான வழி வரும். புத்திர வகையிலையும் நமக்கு சங்கடம் ஏற்படுத்தும், நம்ம புத்தியும் கடுக்கும். தாய் தந்த வகையிலையும் உபாத. என்னை பொறுத்த வரைக்கும் டென்ஷனான நாளுங்க, அதனால் பொறுமையாக இந்த நாளை தள்ளுங்க. சூடாக பேச்சு வந்துடும். ரெண்டில் செவ்வாய் வக்கரத்தில் இருக்கிறாரு, அந்த வக்கரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு பிரயாணம் நாளைக்கு பணம் வருது. இன்றைக்கி பிரயாணம் வெட்டி அலைச்சல், வீண் அலைச்சலுங்க. தொழில் வகை பிரயாணமும் உண்டுங்க. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், ராசியில் போய் செவ்வாய் வக்கரத்தில் இருக்கிறார். ரொம்ப எக்கனாமிக்காக இருக்குன்னு பார்க்குறோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக செலவு தாங்க நடக்குது. இன்னைய பொறுத்த வரைக்கும் தொழில் வகையில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த தொழில் வகையில் அலையணும். லேபர் இன்னைக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த மாதிரி தொழில் வகையில் இன்னைய பொறுத்த வரைக்கும் சரியில்லைங்க. இன்னைக்கு தூக்கம் போச்சு, சாப்பாடு போச்சு, தேவையில்லாத அலைச்சல், இந்த வேலையெல்லாம் நடக்குதுங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சங்கடம் ஏற்படுதுங்க. 6 மணிக்கு மேலே மீனராசிக்கு எல்லா வகையிலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளுங்க. எதா இருந்தாலும் 6 மணிக்கு மேலே செய்யுங்க, உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாளுங்க. சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சி வர்ற வரைக்கும், குரு பெயர்ச்சி வந்துட்டார், 11 வந்துட்டார், இன்னுமே லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் குரு. சனியும் வரட்டுங்க, மீனராசிக்கு அபரிதமான யோகம் செய்ய போகிறார் இந்த குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும். இன்னைய பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சிரமத்தை தான் கொடுக்கும். 6 மணிக்கு மேலே ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிங்க. நன்றி, வணக்கம்.